ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டோக்கன்ஸு. நம்ம போன ரெண்டு வீடியோஸ்லேயும் வந்து பைத்தானோட இன்ட்ரடக்ஷன்ஸ், அப்புறம் எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதி எப்படி சேவ் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பண்ணி பார்த்தோம். அப்புறம் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் ரெண்டு பார்த்தோம். வித் உள்ளே நம்ம இன்புட் வேல்யூஸ் கொடுத்து வெளில ஆன்சர் மட்டும் அவுட்புட்டில் கெட் பண்ணிக்கிறது, அப்புறம் நம்ம இதுவும் என்ட்ரு மட்டும் பண்ணிவிட்டு வெளியிலேயே அவுட்புட்லேயே என்னது வேல்யூஸும் இன்புட் என்ட்ரு பண்ணி எப்படி அவுட்புட்டும் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு டைப் பார்த்தோம் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸில் டோக்கனில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக நான் ஒன்று போட்டிருக்கேன், வீடியோவை போட்டிருக்கேன். ஃபைவ் ஆப்ரேட்டர்ஸ், அதில் என்னென்ன கீபோர்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம், அதில் இருக்க அஞ்சு ப்ரோக்ராம்ஸும் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டோக்கன்ஸ் பார்க்க போகிற டோக்கன்ஸில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர்னால் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் ஃபங்க்ஷன்ஸை எப்படி வந்து அது கிளாஸ் அண்ட் மாடல்ஸ் ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கு ஐடென்டிஃபையர்ஸ். அது பைத்தானில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ எல்லாமே என்னது நம்ம யூஸ் பண்ண அப்பர் கேஸாக யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணால் லோயர் கேஸாக யூஸ் பண்ணும், அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுன்றாங்க. இதில் இருக்க டிஜிட்ஸ் வந்து 0 to 9. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் இது நாட் என்னது பைத்தான் கீ ஐடென்டிஃபையர் மஸ்ட் நாட் பி அ பைத்தான் கீபோர்ட். அப்புறம் பைத்தான் டஸ் நாட் அலோ த பன்ஜெக்ஷன் மார்க்கு டாலர்ஸ் எக்ஸெட்ரா வித் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இதாக ஒரு ஃபைவ் இந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் ஆஃப் த பைத்தான், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தோம்னா கீவேர்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த எப்பவுமே நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும், ஓகேவா. இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இஃப் லூப் வைல் லூப் அந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்குள்ள தான் மோஸ்ட்லி இந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் இந்த யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஆப்ரேட்டர்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ்னால் ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாத்தில் த்ரீயாக வந்து பிரிக்கிறாங்க. நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, இன்புட் வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க லிட்ரல்ஸில். ஏன்னா நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன். நியூமரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய இன்டீஜர்ஸ், ஓகேவா. ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ், பூலியன்ஸ்னால் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறது, அதுதான் ஓகேவா. எல்லாமே இந்த லிட்ரல்ஸ் வந்து மூவி பேஸ் ஆன் த இன்புட்ஸ், ஓகே. அதான் ரா டேட்டா, அந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து நியூமெரிக் அப்படின்னு பார்த்தோம், நியூமெரிக்கில் வந்து த்ரீயாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் ஒன்று, இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி த்ரீயாக பிரிச்சிருப்பாங்க. இன்டீஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஹோல் வேல்யூஸ், ஹோல் வேல்யூஸ் அப்படின்னா அது பைனரியாகவும் இருக்கும், டெசிமல் லிட்ரல் அண்ட் ஆக்டல் லிட்ரல் அண்ட் எக்ஸ்ட்ரா டெசிமல் லிட்ரல். பைனரினா அது பேஸ் வேல்யூ வந்து 2, 10, டெசிமல் பேஸ் வேல்யூ வந்து டெசிமலுக்கு வந்து பேஸ் வேல்யூ வந்து 10, பைனரிக்கு பேஸ் வேல்யூ 2, ஆக்டலுக்கு பேஸ் வேல்யூ 8, எக்ஸா டெசிமலுக்கு பேஸ் வேல்யூ 10. இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. பைனரியில் என்னது 0, 1, டெசிமலாக 0 to 9, ஆக்டோலாம் 0 to 8, எக்ஸா டெசிமலாக 0 to 9 வரை நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஏலேருந்து கேப்சுலேட்டர் ஏலேருந்து எஃப் வரைக்கும் வரும். இதை டிஃபைன் பண்ணுறது தான் எக்ஸா டெசிமல். இந்த ஃபோர்மே நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. இப்போ எப்படி இன்டீஜர் வேல்யூஸை எப்படி ஒரு இன்புட் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏபிசிடி மூணுமே இதில் கொடுத்துட்டாங்க, பைனரிஸையும் கொடுத்துட்டாங்க, டெசிமல், ஆக்டோல், இதெல்லாமே மூணுமே இன்டீஜர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டில் பாருங்கள் பாயிண்ட் வச்சு ரெண்டு வேல்யூஸ் கெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃப்ளோட் 1, ஃப்ளோட் 2. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ்னாலே இன்டீஜரும் ஃப்ளோட்டும் சேர்ந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸுமே ஆட் பண்ணுற மாதிரி தேர்டில் காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹோல் வேல்யூஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா பாயிண்ட் வேல்யூஸு ரெண்டுத்தையுமே, ஓகேவா. அதை வந்து இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் வச்சது வந்து பாயிண்டிங் வந்து ரியல் பார்ட்டு, சாரி, ரியல் பார்ட்னா வந்து ஹோல் நம்பர்ஸ், இமேஜினரினா பாயிண்டிங் நம்பர்ஸ். இதையும் இமேஜினரினா பாயிண்டிங் நம்பர், ஹோல்னா முழுசாக இருக்கலையே அது சொல்லுவாங்க. ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த த்ரீ டைப்ஸுமே இந்த ப்ரோக்ராம்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இதான் இன்டீஜர் லிட்ரல், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் இன்டீஜரும் ஃப்ளோட்டும் சேர்ந்த மாதிரி வருது, ஓகேவா. இந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படி நீங்கள் போட்டு ரன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராம் ஐடியா வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ். ஸ்ட்ரிங் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்னாலே கேரக்டர் தான், ஓகேவா. நம்ம கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸை எப்படி நம்ம இது பண்ணுறது, ஓகேவா, அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ், குறிப்பிட்ட இதை மட்டும் ஒரு இதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் எப்படி லிட்ரலில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ் அண்ட் அப்புறம் த்ரீ கோட்ஸ். இந்த மேலே கொடுக்குறோம்ல, சிங்கிள், டபுள், ட்ரிபிள்,
அப்போ மூணு கோட்டாக இது வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரிங் லெட்டரில். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த பைத்தான் சொல்லிட்டு டபுள் கோர்ஸில் கொடுக்குறாங்க ஒரு. ஓகேவா, ஒரு டென் ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும் இருந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. கேரக்டரில் ஒரே ஒரு வேர்டு அது மட்டும் சொல்லி மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு லாங் லென்த்தியான ஒரு இதை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து ட்ரிபிள் கொடுக்கணும், ஒரு சிங்கிள் கொடுக்கக்குள்ள அது ட்ரபிளில் கொடுக்குறாங்க இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங்கில் சர்வ் பண்ணக்குள்ள அது டபுளில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து சிங்கிள் சிங்கிளுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சிங்கிள் கோர்ட்டு டபுள் கோர்ட் ட்ரிபிள் கோர்ட்டுக்கு மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கு கேரக்ட் மல்டிபிள் ஸ்ட்ரிங். இப்போ மல்டிபிள் ஒரு லைனே நம்ம கொடுக்கக்குள்ளே அந்த இதுக்கு வந்து அட்ரஸ் கோட் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் கால் பண்ணுறாங்க ப்ரிண்ட் ஃபங்க்ஷனில், கால் பண்ணி பண்ணக்குள்ள தான் திஸ் இஸ் எல்லாமே என்ன வருது இது வருது. ஓகேவா, இது மாதிரி தான் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து த்ரீ டைப்ஸாக பண்ணுறாங்க ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸில். ஓகேவா, இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஒரு லாங் லென்த்தியான ஒரு ஒரு சென்டென்ஸ் லென்த்தி சென்டென்ஸ்னால் அது ஒரு மல்டி லைனில் கொடுக்கணும். சின்ன ஒரு ஷார்ட் ஒரு கீவேர்டு ஒரு இதாக ஸ்டோர் பண்ணுறதுனா ஒரு கேரக்டரில் கொடுத்துடலாம். ஒரு மீடியமாக இருக்கிறத பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எ பைத்தான்றது ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் தான், அதை அப்படியே ஸ்ட்ரிங்ஸ்லேயே இது பண்ணி இந்த டபுள் கோர்ஸ்லேயே இது பண்ணிக்கிறாங்க. இதை பண்ணி தான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பூலியன் அதில் பூலியன் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், நம்ம கொடுக்குறத கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக செக் பண்ணி சொல்கிறது தான் பூலியன் லிட்ரல்ஸ். அதுதான் இதுதான் ட்ரூவாக பூலியன் ட்ரூ ஃபால்ஸ். இதை வந்து கிஃப்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் இது சிம்பிள் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ்கேப் சீக்வென்ஸ், எஸ்கேப் சீக்வென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து த்ரீ சொல்கிறாங்க, ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் டி அப்புறம் என்னது ஸ்லாஷ் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளாக் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து பிளாக் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து முன்னாடியும் பின்னாடியும் கொடுப்பாங்க. நம்ம சிசியில் பார்த்தோம் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லாஷ் டி வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கேன் ஃபங்க்ஷனில் தான் கொடுப்போம். அது நம்ம இந்த சீயில் சொல்கிறோம் பாருங்கள், சீயில் வந்து ஸ்கேன் ஃபங்க்ஷனில் தான் ஸ்லாஷ் டி கொடுப்போம் ஸ்லாஷ் என் கொடுப்போம். இதெல்லாமே வந்து ஒரு லைன் ஒரு நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த விதம் வந்து இது பண்ணி டிஃபர் பண்ணி காட்டுறதுக்கு தான். நம்ம இப்போ ஆடிஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது அட்ரஸ் அந்த ஸ்லாஷ் என் ஸ்லாஷ் என் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லையும் நம்ம ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குள்ள ஒரு நியூ லைனை க்ரியேட் பண்ணி அடுத்த லைன் இது பண்ணுறதுக்கு தான் ஸ்லாஷ் என் இந்த ஸ்லாஷ் டி இந்த ஸ்லாஷ் ஆர் மூணுமே சேம் தான் கொடுப்பாங்க, சேம் இது தான் கொடுக்கும். மோஸ்ட்லி ப்ரிண்ட் ஆஃப் ப்ரிண்ட்லேயும் ப்ரிண்ட் ஆஃப்லேயும் ஸ்கேன் ஆஃப்லேயும் நம்ம சீயில் படிச்சிருக்கோம். இதுலேயும் அந்த அந்த கண்டிஷன் உண்டு, பைத்தான்லேயும் உண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஒரு இது இந்த டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக தான் இருக்கும் அது பாருங்கள். ஓகேவா, எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பேக்ஸ் இந்த ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் வந்து டபுள் கோர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கோர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லாஷ்க்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஓகேவா, இதை பார்த்தோமா, அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு அந்த பைத்தானோட டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, தேங்க்யூ.